ஹாய்டா தமிழா சொல்லுறதுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்து இன்றைக்கி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ராயும் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இதுதான், இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவனும் டாப் அப் பண்ணாதீங்களா, எவனும் சுத்தாதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதனமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு மந்த்லி போட்டனால அந்த டைமண்ட் இருக்கானு சுத்த போகிறதெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லக்ராயில் ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனிவர்சரிக்கான மாஸ்டர் பண்டலாம் மயிறு மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த பண்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து 100 கிலோ அடிக்கலாம், 150 பேர்த்த போட்டு பாடு கொள்ளலாம் அப்படின்லாம் சொல்கிறானுங்க. சும்மா சொன்னேன், ஓகேங்களா? ஸோ எதுக்கு, ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற பண்டலை வட்டம் மட்டும் விளையாடுங்க. ஸோ என்ன தான் நம்ம இதாக இருந்தாலும் பழைய ரேங்க் சீசன் ரிவார்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஷர்ட்டுக்குள்ளே மதிப்பு இதுக்கு வருமா, வராதல்லவா? ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் டான்ஸர் நான் 3000 டைமண்ட் கொடுத்தெடுத்தேன். அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது லெஜெண்ட்ரி கூட கிடையாது, நார்மலான அவுட்ஃபுட்டும் விட ரொம்ப மோசமாக போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அப்போ அது உங்களுக்கு தேவையா, இதையும் ஒரு நாள் மாற்றுவானு இல்லை. ஸோ அவன் எப்போ இதுக்கு லெஜெண்ட்ரி கொடுக்கணுமோ கொடுப்பான், எப்போ அதில் இருந்து தூக்கணுமோ தூக்குவான், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, யாரும் சுத்தாதீங்க. ஸோ இதில் வந்துருக்க ரிவார்ட்ஸோட ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இதில் பெரிய ரிவார்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. உருப்படியாக இருக்கிற ஒரே ஒரு ரிவார்டு என்னன்னா வந்து அந்த க்ரோஸ் ஆஃப் கன்ஸ்கின் இந்த ஒரு அமௌண்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, இதெல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? ஸோ அடுத்து க்ரோஸாக் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரேட்டாக போய் டபுள் ஹார்மோன் பெனட்ரேஷன் கொடுத்துருக்கான். பட் இந்த ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காச்சும் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு வந்துடுவான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ஈவோ கன்று ஒன்று விடுவான். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணை விட்டுருவோம், ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சுத்தரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற மாதிரி இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ சுத்தரமாக சுற்றுங்க, நான் சுத்த போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த டைமண்ட்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் நான் சுத்த போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுங்க அப்படியே பண்டிலுக்கு 40 இது 30 30 30 சொல்லிட்டு வச்சிருக்கானுங்க. பட் ஆனால் இதில் அந்த எவல்யூஷன் கிரியேட்டை மட்டும் காணா, டே அதே தான் லக்ரேயில் கொடுத்துருக்கீங்க, லக்ரேயில் கொடுத்துருக்கு, எல்லாத்தையும் கொடுக்கணும்ல. ஏன்னா கொடுத்தா ஈஸியாக எடுத்துகிட்டு ஈவோ கன் அப்கிரேட் பண்ணிட்டு போயிடுவான், அவனோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸாக புரிஞ்சுக்கோங்கடா, டே ஓகேங்களா? சரி ஓகே மங்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. யாரெல்லாம் சுத்தலை யாரெல்லாம் சுத்துறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், என்ஜாய் யுவர்ஸ்.